பாதத்துல ஒரு நிமிடம் கண்களை மூடி ஜெபிக்கிறேன். அன்பான இயேசப்பா தகப்பனே, இந்த ஜப வேலைக்காக நன்றி ராஜா, நன்றி தகப்பனே. அப்பா நாங்கள் இந்த நேரம் மட்டும் ராஜா ஏறெடுத்த எல்லா ஜப விண்ணப்பங்களையும் கருத்தாய் கேட்டீங்களே, உமக்கு நன்றி ராஜா. இந்த மெசேஜ் நேரத்தையும் என் தேவன் ஆசீர்வதிங்க தகப்பனே. அப்பா அடியாளை மறைத்து நீங்க பேசுங்க ராஜா. யாருக்கு எந்த வார்த்தையை கொண்டு நீங்க பேச சித்தமா இருக்கிறீங்களோ தகப்பனே, தொடர்ந்து வழி நடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். பிரைஸ் தி லார்ட். இன்னைக்கு கர்த்தரின் யுத்தம் அப்படின்ற ஒரு தலைப்புல நான் பேச இருக்கிறேன். யாத்ராகமம் 14:14, எடுத்தவங்க யாராவது ஒருத்தர் வாசிக்கலாம். யாத்ராகமம் 14:14, நானே வாசிக்கிறேன். யாத்ராகமம் 14:14, கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், நீங்கள் சும்மா இருப்பீர்கள். இந்த வசனம் வந்து நம்ம எல்லாருக்குமே தெரியும். நம்ம வந்து சோர்ந்து போற நாட்கள்ல வந்து அடிக்கடி சொல்ற ஒரு வார்த்தை, கர்த்தர் எனக்காக யுத்தம் பண்ணுவார் அப்படின்னு. இந்த வார்த்தையை நம்ம சொல்லும் போது நமக்குள்ள அவ்வளவு ஒரு பலனா இருக்கும். ஒரு பிரச்சனைகள், ஒரு மதில் போல சூழ்நிலைகள் நம்மளை சுத்தி வரும்போது நம்ம விசுவாசத்தோட சொல்ற ஒரு வார்த்தை வந்து, கர்த்தர் எனக்காக யுத்தம் பண்ணுவார், கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார் என்ற வார்த்தை. இந்த வார்த்தை குறித்து நம்ம தியானிக்கும் போது, எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில இந்த வார்த்தை கர்த்தர் கொடுத்தார் அப்படின்னு சொல்லி நம்ம தியானிக்கும் போது, இஸ்ரேல் மக்கள் வந்து பார்வன் தேசத்துல வந்து அடிமையா இருக்கிறாங்க. அடிமையா இருக்கும்போது கர்த்தர் மோசையோடையும் ஆரோனோடையும் இடைப்பட்டு தன்னுடைய சொந்த ஜனங்கள் பார்வன் தேசத்துல அடிமையா இருக்கிறத காண சகிக்காம அந்த மக்கள் அந்த தேசத்திலிருந்து வேர்பிரித்து வரும்படியாக மோசையோடையும் ஆரோனோடையும் கர்த்தர் பேசுறாங்க. பேசும்போது ரெண்டு பேரும் போய் பார்வனார் ராஜா கிட்ட பேசும்போது கர்த்தர் வந்து பார்வனுடைய இருதயத்தை கடினப்படுத்துறார். ஏன்னா வந்து கர்த்தருடைய திட்டம், அநேக அற்புதங்களை, அநேக கர்த்தருடைய கிரியைகளை வந்து பார்வன் ராஜாவும் இஸ்ரேல் மக்களும் பார்க்கணும்னு சொல்லி கர்த்தர் பார்வனுடைய இருதயத்தை கடினப்படுத்துறாரு. அதனால வந்து மோசே அநேக வாதைகள், கர்த்தர் வந்து அநேக வாதைகளை பார்வன் தேசத்துல அனுமதிக்கிறாங்க. எத்தனை வாதைகள் பாத்தீங்கன்னா 10 வாதைகள், அது எல்லாமே உங்களுக்கு தெரியும். இருந்தாலும் நான் வந்து இந்த மெசேஜுக்காக நான் சொல்றேன். முதலாவது வாதை வந்து, தண்ணீர் வந்து ரத்தமா மாறு. நைல் நதியில வந்து மோசே வந்து தன்னுடைய கையில இருக்கிற அந்த கோல்னால அந்த தண்ணீரை கலக்கும் போது அந்த தண்ணீர் எல்லாம் குடிக்க கூடாதபடிக்கு, எந்த எதுக்குமே பயன்படுத்த முடியாதபடிக்கு ரத்தமாக மாறுது. இது வந்து முதல் வாதை. ரெண்டாவது வாதை பாத்தீங்கன்னா, தேசத்துல வந்து நிறைய தவளைகள் அனுமதிக்கிறார். அதாவது ஒரு ஒரு தவளை பார்த்தாலே நமக்கு வந்து அவ்வளவு ஒரு அறிவுறுப்பா இருக்கும். ஆனா பாத்தீங்கன்னா அந்த வீடு ஃபுல்லா, தேசம் ஃபுல்லா தவளைகள், அங்க இருக்கிற அடுப்பு, சமையல் பாத்திரங்கள், படுக்கை அறைன்னு எல்லா இடத்துலையும் தவளைகளால வாதிக்கிறார். மூணாவது வாதை வந்து, ஆரோன் வந்து தன்னுடைய கோலால தரையில அடிக்கிறார். தரையில அடிக்கும் போது அந்த தரையில இருந்து தூசி புறப்படுது. அந்த தூசி புறப்பட்டு ஒரு விதமான பூச்சிகளாய், அந்த மஸ்கிட்டோ மாதிரியான ஒரு பூச்சிகளா மாறி அது தேசம் ஃபுல்லா பரவி எல்லாருக்கும் வந்து ஒரு எரிச்சலை உண்டாக்கக்கூடியதா, ஒரு துன்பத்தை கொடுக்கக்கூடியதா மாறுது. இது வந்து மூன்றாவது வாதை. நான்காவது வாதை வந்து ஈக்கள். ஈக்கள் வந்து படைப்படையா அந்த தேசத்துல அணி எடுத்து வருது. அப்ப வந்து ஈக்கள் வந்து நம்ம ஒரு வேலை செய்யும் போது நமக்கு ஏதாவது தொந்தரவு கொடுத்துக்கிட்டோம்னா நமக்கு ரொம்ப இரிட்டேட்டிங்கா இருக்கும், அந்த தட்டி தட்டி விடுவோம். ஆனா வந்து ஈக்கள் வந்து சரீரத்துல எல்லா பகுதிகளையும் வந்து ஒட்டிக்கிட்டு, அது வந்து அந்த அளவுக்கு ஒரு கர்த்தர் எப்படிலாம் யோசிச்சிருக்கிறாரு பாருங்க. வாதைன்னு சொன்னா வந்து மக்களுக்கு பற்கடிப்பு இருக்கக்கூடியதா, எரிச்சல் உண்டாக்கக்கூடியதா, இப்படி ஒரு வாதைகள் அந்த மக்களுக்கு அனுமதிக்கிறாரு. ஐந்தாவது வாதைகள் பாத்தீங்கன்னா, மக்கள் வந்து தன்னுடைய ஒரு சொத்தா நினைக்கக்கூடிய மிருக ஜீவன்களுக்கு வந்து வாதையை அனுமதிக்கிறாரு. அவங்க கிட்ட இருக்கிற ஆடு மாடுகளுக்கு ஒரு விதமான வியாதியை உண்டாக்கி அவங்களுடைய ஆடு மாடுகள் எல்லாமே செத்து போகுது. இது வந்து ஐந்தாவது வாதை. ஆறாவது வாதை வந்து, மோசேயும் ஆரோனும் வந்து சாம்பலை எடுத்து தூவுறாங்க. அது வந்து மனுஷங்க மேலையும் மிருகங்கள் மேலையும் போய் ஒரு விதமான கொப்புளங்களை உண்டாக்குது. சரீரத்துல மனுஷங்களுக்கும் மிருகங்களுக்கும் கொப்புளங்களை உண்டாக்கி ஒரு விதமான வியாதிகளை கொடுக்குது. இது வந்து ஆறாவது வாதை. ஏழாவது வாதை என்னன்னா, மோசே வந்து தன்னுடைய கையை வந்து வானத்துக்கு நேராக நீட்டுறாங்க. இப்ப நீட்டும் போது பயங்கரமான இடி முழக்கம், இடி முழக்கத்தோட கல்மழை, அப்படிப்பட்ட ஒரு கல்மழையை எகிப்து தேசத்துல இதுக்கு முன்னாடி வந்து அந்த மக்கள் பார்த்ததே கிடையாது. அப்படி ஒரு பயங்கரமான கல்மழையையும் இடி முழக்கத்தையும் அந்த தேசத்துல கர்த்தர் அனுமதிக்கிறாங்க. அதனால அந்த தேசத்துல ஒரு பெரும் அழிவு ஏற்படுது. இது வந்து ஏழாவது வாதை. எட்டாவது வாதை, வெட்டுக்கிளிகள். அந்த கல்மழையினால பெரும் சேதம் ஏற்பட்டது. அதுலயும் மிஞ்சி இருந்த சில பகுதிகள், சில
பயிர்கள் இதெல்லாம் வந்து வெட்டுக்கிளிகளால கத்தர் அழிக்கிறார். இது வந்து 8வது வாதை. 9வது வாதை வந்து காரிருள். 3 நாட்களும் வந்து தேசத்துல பயங்கரமான காரிருள் நிலவுது. அதாவது ஒரு கும் இருட்டு, 3 நாளும் இரவும் பகலும் ஒருத்தர் ஒருத்தர் கூட பாத்துக்க முடியாம ஒரு எதையுமே தடவி தடவி பார்த்து நடக்கிற மாதிரி ஒரே ஒரு சூழ்நிலை. 3 நாட்களையும் ஒரு இருள் இருளை அனுமதிக்கிறாரு. இது வந்து 9வது வாதை. 10வது வாதை தான் வந்து அந்த இஸ்ரேல் மக்களுடைய வீடுகள் நிலைக்காலையில மட்டும் ஆட்டுக்குட்டியான ஆட்டுக்குட்டியோட ரத்தத்தை வந்து பூசுறாங்க. அதனால மற்ற வீடுகள்ல வந்து சங்காரத்துனால அந்த வீடுகள்ல இருக்கிற தலை பிள்ளைகள் மிருகங்கள் எல்லாமே வந்து இறந்து போகுது. இந்த 10 வாதைகள், இந்த 10 வாதைகளை வந்து கர்த்தர் கொடுக்கிறாரு. எதுக்காக அப்படின்னா தன்னுடைய ஜனங்களை அந்த தேசத்துல இருந்து விடுவிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா வந்து இந்த 10 வாதையை கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா வந்து பார்வோன் ராஜாவும் ஒரு மாம்சமான ஒரு மனுஷன், ரத்தம சதயமான ஒரு மனுஷன் தான். ஒருவேளை ஒரு 1வது வாதையோ 2-3வது வாதையிலயோ கூட நீங்க போங்க அப்படின்னு சொல்ல வாய்ப்பு உண்டு. ஆனா பாத்தீங்கன்னா வசனம் சொல்றது கர்த்தர் பார்வோனுடைய இருதயத்தை கடினப்படுத்தினார். கர்த்தருடைய திட்டம் அதுதான், 10 இவ்வளவுதே மக்கள் பார்க்கணும், நானே மெய்யான தேவன்றத பார்வோன் மக்களும் பார்க்கணும், இஸ்ரேல் ஜனங்களும் விசுவாசத்துல பலப்படணும்னு சொல்லி கர்த்தர் வந்து பார்வனுடைய இருதயத்தை கடினப்படுத்தி இத்தனை வாதைகளையும் அனுமதிக்கிறார். இப்போ நான் இந்த மெசேஜுக்காக தயார் பண்ணிக்கிட்டு இருக்கும் போது கர்த்தருடைய யுத்தம் போட்டுட்டு நம்ம இத பத்தி பேசலாம்னு நினைக்கல. இந்த 10 வாதைகளை குறித்து சொல்லவா வேண்டாமான்னு ஒரு தயக்கம் இருந்தது. இருந்தாலும் நான் அதை குறித்து நோட்ஸ் எடுத்துக்கிட்டு இருந்தேன். அப்போ வந்து கர்த்தர் வந்து இந்த வார்த்தையை உறுதிப்படுத்தும் விதமா என்ன நடந்துச்சுன்னா, என்னோட 2 குழந்தைகளும் என் கூட பக்கத்துல உட்காந்து ஹோம்ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க. நான் மெசேஜுக்கு நோட்ஸ் எடுத்துட்டு இருந்தேன். ஸோ அந்த டைம்ல என்னோட சின்ன பையன், 5 வயசு தான் ஆகுது, அவன் வந்து எழுதிட்டு இருந்தவன் சொல்றான், அம்மா 2 அண்ணா தம்பி 2 பேர் இருந்தாங்கம்மா அப்படின்னு சொன்னான். நான் வந்து ஏதோ ஒரு வேற ஏதோ ஸ்டோரி சொல்ல போறான், இல்ல அவனுக்கு தெரிஞ்ச எதையோ சொல்ல போறான்னு நினைச்சு நான் கேட்டுட்டு இருந்தேன். அப்போ சொல்றான், அவனுக்கு ஆரோன் மோசேன்னு சொல்ல தெரியல, அண்ணா தம்பி 2 பேர் இருந்தாங்க. அவங்க வந்து ஒருத்தவங்க கையில குச்சி வச்சுக்கிட்டு தண்ணியை வந்து கலக்குனாங்க, அது ரத்தமா மாறிடுச்சு அப்படின்னு சொன்னான். என்னால வந்து அதை அந்த வாங்கிக்கவே முடியல. கர்த்தர் வந்து இவ்வளவு அருமையா நான் மெசேஜுக்கு ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கிறேன், அதே நேரத்துல அவனுக்கு வந்து அந்த விஷயம் தெரியும்னு எனக்கு தெரியாது. ஏன்னா நான் சொல்லி கொடுக்கல, நான் நைட் பெட் டைம்ல வந்து ஸ்டோரி சொல்லுவேன், பைபிள் பத்தி சொல்லுவேன், ஆனா இந்த பார்ட்டு நான் சொன்னதே கிடையாது. ஒருவேளை அவனுக்கு சண்டே கிளாஸ்ல சொல்லி கொடுத்தாங்களா எனக்கு தெரியவே இல்லை. அவன் ஹோம்ஒர்க் பண்ணிட்டு இருந்தவன் சம்பந்தமே இல்லாம நானும் மெசேஜுக்கு தயார் பண்றேன்னு தெரியாது, பர்டிகுலரா இந்த பாயிண்ட் தயார் பண்றேன்னு அவனுக்கு தெரியவே தெரியாது, சின்ன பையன். ஆனா பாத்தீங்கன்னா அதே வார்த்தையை சொல்றான். அதுக்கப்புறம் நிறைய ஈயா வந்துச்சாமா, அவனுக்கு தெரிஞ்ச அந்த 1-2 பாயிண்ட் சொல்றான். அப்போ நான் புரிஞ்சுக்கிட்டேன், இந்த காரியத்துக்கு கர்த்தர் இதை பேச சொல்றாருன்னு. ஏன்னா வந்து கர்த்தர் எதுக்காக இந்த மெசேஜுக்கு நான் பேசினேன்னா இன்னும் உங்களால உணர்வு பூர்வமா மெசேஜுக்குள்ள போக முடியும். கர்த்தர் வந்து எவ்வளவு வல்லமையான தேவன், நம்மளை எவ்வளவு நேசிக்கிறாருங்கிறத உணர முடியும். ஏன்னா வந்து தான் நேசிக்கிற ஒரு ஜனத்துக்காக, ஒரு மகன் மகளுக்காக கர்த்தர் எந்த எல்லை வரைக்கும் போவாரு, என்ன வேணாலும் செய்வாருங்கிறதுக்கு இந்த 10 வாதைகள் ஒரு உதாரணம். இப்ப பாத்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி கர்த்தர் பார்வனுடைய இருதயத்தை கடினப்படுத்துறார். இந்த 10 வாதைக்கு அப்புறம் சரி நான் வந்து உன்னுடைய ஜனத்தை போக விடுறேன் அப்படின்னு சொல்லி பார்வன் வந்து அனுமதி கொடுக்குறாங்க. கொடுக்கும் போதும் பாத்தீங்கன்னா யாத்ராகமம் 14:4 யாராவது எடுத்தீங்கன்னா வாசிங்க, யாத்ராகமம் 14:4. ஆகையால் பார்வோன் அவர்களை பின்தொடரும்படிக்கு நான் அவன் இருதயத்தை கடினப்படுத்தி நானே கர்த்தர் என்பதை எகிப்தியர் அறியும்படி பார்வோனாலும் அவனுடைய எல்லா இராணுவத்தாலும் மகிமைப்படுவேன் என்றார். அவர்கள் அப்படியே செய்தார்கள். இப்ப பாத்தீங்கன்னா ஒரு வழியா அந்த வாதைக்கு அப்புறம் கர்த்தர் கொஞ்சம் அவனுடைய இருதயத்தை லகுவாக்கி ஓகே நீங்க கூட்டிட்டு போகலான்னு சொல்றதுக்கு அனுமதி கொடுத்துட்டாரு. ஆனாலும் கர்த்தர் என்ன சொல்றாரா, இன்னும் அவனுடைய இருதயத்தை கடினப்படுத்துவேன் அப்படின்னா நானே கர்த்தர் என்பதை எகிப்திய அறியும்படி பார்வோனாலும் அவனுடைய எல்லா இராணுவத்தாலும் மகிமைப்படுவேன். இவ்வளவு நேரம் கர்த்தர் தான் மகிமைப்பட்டாரு, இப்பயும் பாத்தீங்கன்னா அவனுடைய இராணுவத்தாலும் மகிமைப்படுவேன். இது வந்து ஒரு மிகப்பெரிய அற்புதம். மக்கள் என்ன நினைச்சிருப்பாங்க, இவ்வளவு நாள் ஒரு அடிமைத்தனத்தை வீட்டுல இருந்திருக்கிறோம், இன்னைக்கு நம்ம மனைவி பிள்ளைகள் எல்லாரோடையும் இதுல இருந்து நம்ம விடுதலையாகி போக போறோம் அப்படின்னு ஒரு சந்தோஷமா மகிழ்ச்சியா நடந்து வந்துகிட்டு இருப்பாங்க. ஆனாலும் கர்த்தர் அந்த நேரத்துல பார்வனுடைய இருதயத்தை கடினப்படுத்தி தன்னுடைய இராணுவ படைகளாலும் தன்னுடைய குதிரை படைகளாலும் காலாட் படைகளாலும் அந்த மக்களை பின்தொடர்ந்து வர்றான்.
அந்த மக்களோட நிலைமை எப்படி இருக்கும்னு கொஞ்சம் இமேஜின் பண்ணி பாருங்க. நம்ம விடுதலை ஆயிட்டோன்னு வந்துகிட்டு இருக்கிறாங்க, பின்னாடி பார்த்தா பார்வனுடைய படை சத்தம், அவங்க கிட்ட இருந்து எப்படியாவது தப்பிச்சு ஓடணும், நம் தன்னுடைய உயிரை காப்பாத்திக்கணும்னு சொல்லிட்டு எல்லாரும் குடும்பமா கூட்டம் கூட்டமா ஓடுறாங்க. ஓடி எப்படியாவது நம்மளுடைய ஜீவனை காத்து கொள்ளலாம்னு ஓடும்போது இந்த பக்கம் செங்கடல் இருக்குது. அப்ப என்ன பண்ண முடியும், வழியே கிடையாது. இந்த பக்கம் செங்கடல், அந்த பக்கம் பார்வனின் படை. ஒண்ணு பார்வனுடைய படையினால உயிர் மாய்க்கணும், இல்லைன்னா இந்த கடல்ல விழுந்து சாகணும். இந்த இதோட முடிவு என்னன்னா இறக்குறது மட்டும்தான் இதோட முடிவு. இந்த லைஃபோட டெட் எண்ட்ல வந்து நிக்கிறாங்க, மரணம் மட்டும்தான் இதுக்கு ஒரு முடிவா இருக்குது. அப்ப அந்த மக்கள் வந்து மோசையை நோக்கி முறுமுறுக்குறாங்க, இந்த பார்வன் தேசத்துல வந்து பிரேத குழிகள் இல்லைன்னு சொல்லியா எங்களை வந்து இங்கே கொண்டு வந்து விட்ட அப்படின்னு சொல்லி. ஏன்னா அவங்களுக்கு தெரியுது இதுக்கு மரணம் தான் ஒரு வழி, வேற வழியே இல்லைன்னு நினைக்கிறாங்க. ஆனாலும் வந்து மோசே கர்த்தரிடத்துல இருந்து விசுவாசமா ஒரு வார்த்தையை சொல்றாரு, இன்று இன்றைக்கு நீங்கள் காண்கிற எகிப்தியரை இனி என்றைக்கும் காண மாட்டீர்கள், கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், நீங்கள் சும்மா இருப்பீர்கள் சொல்றாரு. அப்ப அந்த விசுவாசமான வார்த்தையை கர்த்தர் பலப்படுத்தி என்ன செய்யறாருன்னா, இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு அற்புதம், சூப்பர் நேச்சுரல் பவர்ன்னு சொல்லலாம். எந்த தெய்வமும் தன்னுடைய ஜனத்துக்காக இப்படிப்பட்ட ஒரு அற்புதம் செஞ்சதே கிடையாது. நம்முடைய தேவன் தன் நேசிக்கிற தன் முன்குறித்த அந்த ஜனங்களுக்காக செங்கடல ரெண்டா பிளக்குறாரு. ஒரு வெட்டாந்தரையில மக்கள் நடந்து போனது மாதிரி 18 கிலோமீட்டர்னு சொல்றாங்க, வெட்டாந்தரையில மக்கள் நடந்து போறாங்க. அவங்க நடந்து போகவும் அந்த கடல் திருப்பியும் மூடப்படுது. அவங்களை பின்தொடர்ந்து வந்த அந்த பார்வனின் படைகள் எல்லாம் அந்த கடலை மூழ்கிறாங்க. இன்றைக்கும் வந்து அந்த பார்வனுடைய ரதங்களும் அந்த குதிரைகளுடைய எலும்புகள் கூட இருக்குதுன்னு சொல்லி ஆராய்ச்சியாளர்கள் சொல்றாங்க. இப்ப எப்படிப்பட்ட ஒரு தேவன் பாருங்க, அவருடைய நாம மகிமைக்காக இவ்வளவு வாதைகளை அனுமதித்தாரு. இன்னும் அந்த பார்வனுடைய இருதயத்தை கடினப்படுத்தினார். நிறைய இடங்களை பாத்துட்டீங்கன்னா யாத்ராகமும் 9:12 கர்த்தர் மோசையோட சொல்லியிருந்தபடியே கர்த்தர் பார்வோனின் இருதயத்தை கடினப்படுத்தினார். அப்புறம் யாத்ராகமம் 10:27 எடுத்தவங்க வாசிக்கலாம். யாத்ராகமம் 10:27 கர்த்தர் பார்வனுடைய இருதயத்தை கடினப்படுத்தினார், அவன் அவர்களை போக விட மனதில்லாதிருந்தான். யாத்ராகமம் 11:10 மோசேயும் ஆரோனும் இந்த அற்புதங்களை எல்லாம் பார்வோனுக்கு முன்பாக செய்தார்கள். கர்த்தர் பார்வோனின் இருதயத்தை கடினப்படுத்தினதினால் அவன் இஸ்ரவேல் புத்திரரை தன் தேசத்தில் இருந்து போக விடவில்லை. இப்படி பல இடங்கள்ல வந்து கர்த்தர் தான் பார்வோனுடைய இருதயத்தை கடினப்படுத்தினார் அப்படின்னு நம்மளால உணர முடியுது. இன்னைக்கும் பாத்தீங்கன்னா நம்மளுடைய வாழ்க்கையிலயும் நிறைய பாடுகள் இருக்கலாம். ஒருவேளை நீங்க வந்து யாரோ ஒருத்தருக்கு கீழே பயந்துகிட்டு ஒரு அடிமையான வாழ்க்கையை வாழலாம், இல்லாட்டியும் நீங்க சுதந்திரமான ஒரு வாழ்க்கையை வாழ முடியாம ஏதோ ஒரு இந்த பார்வோனின் ஆவின்னு சொல்லுவாங்க இல்லையா, அப்படிப்பட்ட யாரோ ஒருத்தருக்கு கீழே நீங்க ஒருவேளை அடிமையா இருக்கிறீங்கன்னா ஒரு நிமிஷம் நினைச்சுக்கோங்க, கர்த்தர் தான் அவங்களோட இருதயத்தை கடினப்படுத்தி இருக்கிறார். ஏற்ற வேலை வரும்போது அவங்களோட இருதயங்களும் மாறும், உங்களுக்கும் ஒரு பெரிய மாற்றத்தை கர்த்தர் கொடுப்பாரு. ஏன்னா வந்து ஏன் செய்யறாரு அப்படின்னா வசனம் சொல்றது யாத்திரகம் 16:4 நானே கர்த்தர் என்பதை அறியும்படிக்கு எல்லா இராணுவத்தாலும் மகிமைப்படுவேன். அவருடைய நாம மகிமைக்காக தான் இதை செய்யறாரு. இதனால வந்து சூழ்நிலைகளை கண்டு நீங்க ஒரு நாளுமே வந்து சோர்ந்து போகாதீங்க. தேவன் இப்படிப்பட்ட ஒரு பாதையை நமக்கு அனுமதிக்கிறாரு அப்படின்னா அவருடைய நாம மகிமைக்காக தான். ஏற்ற வேலை வரும்போது இந்த அடிமைத்தனத்துல இருந்து கர்த்தர் நம்மளை கட்டாயமா தூக்கி எடுப்பாங்க. விசுவாசத்தோட இருங்க. தொடர்ந்து நம்ம வந்து இப்ப நம்ம இவ்வளவு நேரமும் நம்ம பார்த்தோம் கர்த்தர் எப்படி அடிமைத்தனத்துல இருந்து இஸ்ரேல் மக்களை தூக்கி எடுத்து கொண்டு வந்து தன்னுடைய சித்தத்தின்படி தான் முன்குறித்து அந்த கானான் தேசத்துக்கு அழைச்சிட்டு போனாரு அப்படின்னு பார்த்தோம். இந்த ஒரு பின்னணியில வந்து நம்ம யோசேப்போட வாழ்க்கையோட நம்ம ஒப்பிட்டு பார்க்க போறோம். இந்த சூழ்நிலையை யோசேப்போட வாழ்க்கையோட நம்ம ஒப்பிட்டு பார்க்கலாம். யோசேப்பு பத்தி உங்க எல்லாருக்குமே தெரியும். யோசேப்பு வந்து யாக்கோபோட வயது முதிர்ந்த காலத்துல பிறந்த ஒரு மகன். அதனால யாக்கோபால அதிகமாக நேசிக்கப்பட்ட ஒரு மகன். அவ்வளவு அதிகமா நேசிச்சதுனால தன்னுடைய உடன் பிறந்தவங்களாலேயே வந்து பொறாமையினாலேயும் வஞ்சனையினாலேயும் எப்படியாவது அவனுடைய யோசேப்போட உயிரை எடுத்துடணும்னு சொல்லி அவங்கள அந்த கூட பிறந்தவங்க எல்லாம் வந்து திட்டம் போடுறாங்க. ஆனாலும் கர்த்தர் என்ன செய்யறாரு அப்படின்னா அவங்க கைகளுக்கெல்லாம் விலக்கி எபிரேயரா இருந்த அந்த யோசேப்பை பார்வோன் தேசத்துக்கு கூட்டிட்டு போறாரு.
முதல்ல இஸ்ரேல் மக்களை பார்த்தோம், பார்வோனின் அடிமை தேசத்துல இருந்து மீட்டு எடுக்கிறாரு. ஆனா யோசேப்ப குறித்து பார்த்தோம்னா அவருடைய சொந்த தேசத்துல இருந்து பார்வோனுடைய தேசத்துக்கு கூட்டிட்டு போறாரு. அங்க எப்படி வந்து கர்த்தருடைய கரம் யோசேப்போட இருந்தது அப்படின்னு பார்த்தோம்னா, யோசேப்ப வந்து போத்திபார் அப்படிங்கிறவர் விலைக்கு வாங்கி தன்னுடைய வீட்டுல வச்சிருக்கிறாரு. வீட்டுல வச்சிருக்கும் போது யோசேப் அந்த யோசேப்பு யோசேப்புக்கு தெரியல கர்த்தர் நம்ம கூட இருக்கிறாரு அப்படிங்கறத யோசேப் உணர்ந்ததா பைபிள் எந்த இடத்துலயும் இல்ல. ஆனா எல்லாம் அவனை பாக்குற அநேகருடைய கண்கள்ல கர்த்தருடைய தயவு இருக்கிறத மத்தவங்க பார்த்தாங்க. கர்த்தர் கூடவே இருக்கிறாரு அப்படிங்கறத வந்து மற்ற எல்லாருமே பாக்குறாங்க. யோசேப்பு எப்படி இருந்தான் அப்படின்னா, காரிய சித்தி உள்ளவனா இருந்தான். ஆதியாகமம் 39:2, கர்த்தர் யோசேப்போடு இருந்தார், அவர் காரிய சித்தி உள்ளவனானான், அவன் எகிப்தியன் ஆகிய தன் எஜமானனுடைய வீட்டில் இருந்தான். மூணாவது சேர்த்து வாசிங்க சிஸ்டர். கர்த்தர் அவனோட இருக்கிறார் என்றும், அவன் செய்கிற யாவையும் கர்த்தர் வாய்க்க பண்ணுகிறார் என்றும் அவன் எஜமான் கண்டு. வசனம் பாத்தீங்கன்னா, காரிய சித்தி கர்த்தர் கொடுக்கிற ஒரு கிருபை காரிய சித்தி உள்ளவனா இருக்கிறது. கர்த்தர் வந்து அவன் தொடர எல்லா செயல்களையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். அதை பார்க்கும் போது அந்த போத்திபார் என்ன நினைக்கிறார்னா, கர்த்தர் அவனோட இருக்கிறார் என்றும் அவன் செய்கிற யாவையும் கர்த்தர் வாய்க்க பண்ணுகிறார் என்றும் அவன் எஜமான் கண்டு. இந்த இடத்துல கர்த்தர் அவனோட இருக்கிறார். அப்போ யோசேப்புடைய தேவனை குறித்து போத்திபார் பாக்குறார். இவன் இவன் வணங்குற தேவன் வந்து இவன் கூடவே இருக்கிறார் அப்படிங்கிறத அந்த போத்திபார் பாக்குறாரு. அதனால அந்த போத்திபாருடைய வீட்டுல அநேக அதிகாரங்களை போத்திபார் கொடுக்குறாரு. யோசேப்பு வந்து நல்ல அந்த வீட்டுல வந்து உண்மை உள்ளவனா இருக்கிறார். இன்னும் பாத்தீங்கன்னா, யோசேப்பு வந்து தன்னுடைய தகப்பனுக்கு ஒரு அன்பான மகன், கடைசி ஒரு செல்லமாக வளர்க்கப்பட்ட ஒரு மகன். அப்படிப்பட்ட ஒரு மகன் வந்து தன்னுடைய சொந்த தேசத்துல இருந்து 17 வயசு தான் இருக்கும், அந்த சின்ன வாலிப வயசுல வந்து தன்னுடைய உடன் பிறந்தவங்களால அவன் அந்த சூழ்நிலைகளை பாக்குறான். அவனை வந்து ஒரு குழிக்குள்ள போட்டு மூடுறாங்க, அப்புறம் விலையா விக்கிறாங்க. அதெல்லாம் அவன் இருதயத்துக்குள்ள எவ்வளவு ஒரு பாரமா இருந்துச்சு. தன்னுடைய தகப்பனை போய் பார்க்க முடியல, தன்னுடைய உடன் பிறந்தவங்க தனக்கு எதிராக இவ்வளவு சூழ்ச்சி செய்யறாங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலைகளை புதுசா ஒரு தேசத்துல புதுசா ஒரு வீட்டுல போய் இருக்கும்போது எவ்வளவு ஒரு ஒரு பயம் கலந்த நம்ம என்ன எப்படி இருக்க போறோம்னு நினைக்கிற நேரத்துல பாருங்க, கர்த்தர் அந்த நேரத்துல அவனை விடவே இல்லை. கர்த்தருடைய கரம் கூடவே இருந்திருக்குது. எரேமியா 40:4 ஒரு வசனம் உண்டு, நான் உன்னை பத்திரமாய் பார்த்து கொள்வேன் அப்படின்னு. அந்த வசனம் வந்து யோசேப்புக்கு கரெக்டா அடாப்ட் ஆகும். ஏன்னா வந்து அப்படிப்பட்ட தனிமையான ஒரு சூழ்நிலையில கர்த்தர் ஒரு தாய் போல, தகப்பனை போல, ஒரு நண்பனை போல பத்திரமா பாத்துக்கிறாரு. பாக்குறவங்க கண்கள்ல எல்லாத்துக்கிட்டையுமே வந்து யோசேப்புக்கு ஒரு தயவு கிடைக்குது. போர்த்திபாராகட்டும், சிறைச்சாலை தலைவனாகட்டும், எல்லாருடைய கண்கள்லையும் கர்த்தர் வந்து ஒரு தயவு கிடைக்க கிருபை பாராட்டுறாங்க. அதுதான் வந்து தேவனுடைய உண்மையான அன்பு. அந்த அளவுக்கு எந்த மனுஷங்களாலையும் நம்மளை நேசிக்கவே முடியாது. ஏன்னா நம்ம ஒரு கம்ஃபர்ட் ஜோன்ல இருக்கிறோம். அந்த ஜோன்ல இருந்து கர்த்தர் நம்மளை தூக்கி அவருடைய சித்தத்துக்காக தூக்கி எடுக்கிறாரு அப்படிங்கும் போது, சில பாடுகள், சில கண்ணீர், சில தனிமை வேதனை நம்ம அனுபவிக்கும் போது, இல்ல நீ இதை வந்து தாங்கிதான் ஆகணும் அப்படின்னு வந்து கர்த்தர் நீங்க வேடிக்கை பார்க்கவே மாட்டாரு. அவருடைய சித்தத்துக்காக நம்ம கூட்டிட்டு போறதுனால எல்லா தனிமையின் பாதையிலையும் எல்லா வேதனையின் பாதையிலையும் அவருடைய கரம் வந்து நம்ம கூடவே இருக்கும். அதை நம்ம உணர்றோமோ இல்லையோ, நம்மளை சுற்றி இருக்கிறவங்க அதை பார்க்கும்படியாகவும் அவங்க வாயினால அறிக்கை பண்ணும்படியாகவும் கர்த்தர் பண்ணுவாங்க. அந்த நாட்கள்ல வந்து போர்த்திபாரால அதிகமாக நேசிக்கப்பட்ட யோசேப்பு, ஆனா போர்த்திபார் மனைவினால ஒரு குற்றம் சாட்டப்பட்டு தன்னுடைய மனைவியோட பேச்சை கேட்டுட்டு போர்த்திபார் என்ன செய்யறாருன்னா, சிறைச்சாலையில தள்ளப்படுறாங்க. சிறைச்சாலையில போனதுனால அந்த நேரத்துல அங்கேயும் பாத்தீங்கன்னா கர்த்தர் யோசேப்ப விடவே இல்லை. ஆதியாகமம் 40:21, சாரி அது இல்ல, ஆதியாகமம் 39:21-22. கர்த்தரோ யோசேப்போட இருந்து அவன் மேல் கிருபை வைத்து சிறைச்சாலை தலைவனுடைய தயவு அவனுக்கு கிடைக்கும்படி செய்தார். சிறைச்சாலை தலைவன் சிறைச்சாலையில் வைக்கப்பட்ட யாவரையும் யோசேப்பின் கையிலே ஒப்புவித்தான். அங்கே அவர்கள் செய்வதெல்லாவற்றையும் யோசேப்பு செய்வித்தான். இதுல கூட பாத்தீங்கன்னா, அந்த ஒரு வீட்டுல சேஃபா இருக்கிறாரு, அந்த இடத்துல இருந்து செய்யாத ஒரு தப்புக்கு சிறைச்சாலையில கொண்டு போய் வைக்கும் போதும் அங்கேயும் தேவக்கரம் யோசேப்போடயே இருக்குது. அங்க இருக்கிற சிறைச்சாலை தலைவனுடைய கண்கள்ல கர்த்தர் தயவு கிடைக்கும்படி செய்யறார். முதல்ல வந்து காரிய சித்தி உள்ளவனா இருந்தா இந்த போத்திபாருடைய வீட்டுல, சிறைச்சாலையில ஒரு ஒரு திருப கிடைக்குது. என்னன்னா லீடர்ஷிப், தலைமைத்துவம். சிறைச்சாலை தலைவன்
சிறைச்சாலையில் வைக்கப்பட்ட யாவரையும் யோசேப்பின் கையிலே ஒப்புவித்தான். அங்க இருக்கிற சிறைச்சாலை கைதிகளை ஒரு வழி நடத்துற லீடர்ஷிப் பண்ற ஒரு குவாலிட்டியை வந்து அந்த சிறைச்சாலையில கர்த்தர் யோசேப்புக்கு கொடுக்கிறாரு. அங்கே அவர்கள் செய்வது எல்லாவற்றையும் யோசேப்பு செய்வித்தான். அவங்கள வந்து கைட் பண்ற ஒரு இடத்துல வந்து யோசேப்பு வைத்திருக்கிறாங்க. கர்த்தர் அவனோடு இருந்தபடினாலும், அவன் எதை செய்தானோ அதை கர்த்தர் வாய்க்க பண்ணினபடினாலும், இதுலயும் பாத்தீங்கன்னா கர்த்தருடைய கரம் கூடவே இருக்குது. காரிய சித்தி உள்ளவனா இருந்தான், தலைமைத்துவம் உள்ளவனா இருக்கிறான். இந்த இடத்தையும் கர்த்தருடைய கரம் கூடவே இருக்கு. இதுக்கப்புறம் அந்த பார்வோன் ராஜாவுடைய இடத்துல வந்து ஒரு தவறு செஞ்சதுக்காக பான பாத்திரக்கார தலைவனும் சுயம்பாகியின் தலைவனும் வந்து அந்த சிறைச்சாலைக்குள்ள வர்றாங்க. அவங்க கிட்டையும் வந்து யோசேப்பு கனிவோட பேசுறாங்க. ஒரு நாள் வந்து அவங்க ரெண்டு பேருக்கும் ஒரு விதமான சொப்பனம் வருது, அது உங்களுக்கு தெரியும். அப்ப அதனால கலங்கி போய் இருக்கும்போது யோசேப்பு போய் அவங்க கிட்ட ஏன் இப்படி கலங்கி இருக்கிறீங்கன்னு கேட்கும்போது அவங்க இந்த மாதிரி எனக்கு ஒரு கனவு தோணுச்சுன்னு சொல்லவும் என்ன கிட்ட சொல்லுங்கன்னு சொல்றாங்க யோசேப்பு. அந்த நேரத்துல பாத்தீங்கன்னா அந்த கனவுக்குரிய விடையும் சொல்லிட்டாங்க. அவங்களுக்குள்ள இருக்கிற கலக்கம் மாறிடுச்சு. உடனே வந்து யோசேப்பு என்ன சொல்றாரு அப்படின்னா, ஆதியாகமம் 40:14-15 எடுத்தவங்க வாசிங்க. இதுதான் அதன் அர்த்தம் என்று சொன்னதும் அன்றி, நீ வாழ்வடைந்திருக்கும் போது என்னை நினைத்து என் மேல் தயவு வைத்து என் காரியத்தை பார்வோனுக்கு அறிவித்து இந்த இடத்திலிருந்து என்னை விடுதலையாக்க வேண்டும். நான் எபிரேயருடைய தேசத்திலிருந்து கலவாய் கொண்டு வரப்பட்டேன். என்னை இந்த காவல் கிடங்கில் வைக்கும்படிக்கும் நான் இவ்விடத்தில் ஒன்றும் செய்யவில்லை என்றும் சொன்னான். இப்ப பாத்தீங்கன்னா இதுநாள் வரைக்கும் யோசேப்பு வந்து பார்த்தது வந்து மனுஷ கண்கள்ல தயவு, போர்த்திபாராகட்டும் அப்புறம் சிறைச்சாலை தலைவன் ஆகட்டும், அவன டைரக்டா வந்து மனுஷர் மூலமா நிறைய உதவிகள் கிடைச்சே பாத்துட்டான். அதனாலதான் தான் ஒரு கனவு சொன்னவனே, அப்ப இவங்க வந்து பார்வன் ராஜாவுக்கு நெருங்கினவங்க, இவங்க வெளியில போனா நம்மளை பத்தி சொல்லி ஒரு வேளை விடுதலை கிடைக்கலாம் அப்படின்னு சொல்லி அந்த ஒரு மனுஷனுக்கே உள்ள ஒரு சுபாவம், நான் வந்து எந்த தப்பும் பண்ணல, ஆனா நான் இங்க வந்துட்டேன், எனக்கு எப்படியாவது சொல்லி என்னை வெளியில கூட்டிட்டு போங்கன்னு ஒரு ரெக்வஸ்ட் யோசிச்சு கொடுக்கலாம். ஆனாலும் பாத்தீங்கன்னா அத வந்து அந்த பான பாத்திரக்காரன் காதுல வாங்கின மாதிரியே இல்ல, அதுக்கு ஒரு ரிப்ளையே பண்ணல. 14 பாருங்க, இதுதான் அதன் அர்த்தம் என்று சொன்னதும் அன்றி, நீ வாழ்வடைந்திருக்கும் போது என்னை நினைத்து என் மேல் தயவு வைத்து என் காரியத்தை பார்வோனுக்கு அறிவித்து இந்த இடத்திலிருந்து என்னை விடுதலை ஆக்க வேண்டும் சொல்றான் யோசேப்பு. ஆனா அதுக்கு பான பாத்திரக்காரன் இருந்து ஒரு ரெஸ்பான்ஸும் இல்ல. இமீடியட்டா இந்த சுயம்பாகியின் தலைவன் அவன் வந்து அவனோட கனவை சொல்ல ஆரம்பிச்சான். அது அப்ப கர்த்தர் வந்து இவன் பண்ண யோசேப்பு பண்ண ரெக்வஸ்ட வந்து பான பாத்திரக்காரனுடைய கால் செவிக்கு கூட கொண்டு போகவே இல்லை. ஏன்னா கர்த்தருடைய திட்டம் அது கிடையாது, பான பாத்திரக்காரன் மூலமா விடுதலையாகணும். அதுக்கப்புறம் அது வந்து தேவனுடைய திட்டமே கிடையாது. தேவனுடைய திட்டம் அதுக்கப்புறமும் 2 வருஷம் யோசேப்பு வந்து சிறைச்சாலையில தான் இருந்திருக்கிறாங்க. கர்த்தர் வந்து எந்த நேரத்துல ஒருத்தரை உயர்த்தணும் திட்டம் வச்சிருக்கிறாரோ அப்பதான் உயர்த்துவாரு. நம்ம வந்து சுயத்துல என்ன ட்ரை பண்ணாலும் என்ன முயற்சி பண்ணாலும் அது எதுவுமே வாய்க்காது, ஃபெயிலியராதான் போகும். ஏன்னா வசனம் சொல்லுது, ஏற்ற வேலையிலே கர்த்தர் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைக்குள் அடங்கி இருங்கள்னு வசனம் சொல்லுது. அதனால நம்ம சுயமா முயற்சி பண்றதை விட்டுட்டு அவருடைய பாதத்துல சூழ்நிலைகள் மாறணும்னு சொல்லி ஜெபித்தோம் அப்படின்னா கர்த்தர் சீக்கிரமாக சூழ்நிலைகளை மாற்றுவாங்க. அது மாதிரி அதனால பான பாத்திரக்காரனால எந்த ஒரு பலனும் கிடைக்கல யோசேப்புக்கு. யோசேப்பு வந்து ஆதியாகமம் 41:1 பாத்தீங்கன்னா 2 வருஷம் சென்ற பின்பு பார்வன் சொப்பனம் கண்டான். சோ அந்த 2 வருஷம் அளவும் வந்து யோசேப்பு சிறைச்சாலையில தான் இருந்திருக்கிறாங்க. கர்த்தர் வந்து யோசேப்புக்கு ஒரு விடுதலை கொடுக்கணும் அப்படின்னா அந்த ராஜாவை கலங்க வைக்கிறார், ராஜாவனுடைய சொப்பன தூக்கத்தை கலைக்கிறார். நிம்மதியா தூங்கிக்கிட்டு இருந்த ராஜாவுக்கு ஒரு திகிலை கொடுக்கிறாரு. ஏன்னா கர்த்தர் வந்து நம்ம சொன்னோம் இல்லையா, இஸ்ரேல் மக்களை வந்து அந்த தேசத்துல இருந்து கூட்டிட்டு வரணும் அப்படின்னா அந்த பார்வோன் தேசத்துக்கே, எகிப்து தேசத்துக்கே வந்து அத்தனை வாதைகள் அனுமதிக்கிறாரு. அப்படிப்பட்ட ஒரு தேவன் தான் நேசிக்கிற மக்களுக்காக என்ன வேணாலும் செய்வார். அவங்க வந்து எவ்வளவு அதிகாரம் படைச்சவங்களா இருந்தாலும் சரி, எப்படிப்பட்ட இதா பணக்காரங்களா வட்டவர் என்னவா இருந்தாலும் சரி, கர்த்தர் நினைச்சாருன்னா என்ன வேணாலும் செய்வார். அன்னைக்கு எகிப்து தேசத்துல அத்தனை வாதைகளை தன்னுடைய ஜனங்களுக்காக அனுமதித்த அந்த தேவன் இங்க பாத்தீங்கன்னா யோசேப்புக்காக அந்த பார்வனுடைய ராஜா அவனுடைய தூக்கத்தை கலைக்கிறாரு. நிம்மதியான தூக்கத்தை கெடுத்து அவனுக்கு ஒரு சொப்பனத்தை கொடுத்து அந்த சொப்பனத்தினால கலங்கி போய் நம்ம வந்து இதை யார்கிட்ட போய் கேட்போம், இதுக்கு யார் விடை சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லி ஜோசியக்காரங்களும் இன்னுமா குறி சொல்றவங்க இது மாதிரி தேசத்துல இருக்கிற எல்லாரையும் வர சொல்லி எனக்கு தன்னுடைய கனவு சொப்பனத்தை சொல்லி அர்த்தம் கேட்கிறாங்க. ஆனா யாருக்குமே தெரியல. அப்போ அந்த நேரத்துல பாத்தீங்கன்னா எனக்கு ஒரு உதவி செய்யின்னு சொன்னேன்,
பானபாத்திரன் கிட்ட கேட்ட யோசேப்ப அந்த நிமிஷத்துல சொன்ன உடனே அந்த பானபாத்திரக்காரனுக்கு நினைவுல இல்ல. ஒருவேளை சொல்லிட்டு ஒரு வாரம் கழிச்சு கூட வெளியில வந்திருக்கலாம். தான் பெற்ற நன்மைய பானபாத்திரக்காரனை கர்த்தர் வந்து மறந்து போக செய்கிறார். ஆனா 2 வருஷம் கழிச்சு கர்த்தர் அந்த நினைவுகளை கொடுக்குறாரு. ஏன்னா கர்த்தருடைய திட்டம் அதுதான். அப்பதான் வந்து யோசேப்புக்கு ஒரு அற்புதம் நடக்கணும்னு கர்த்தருடைய திட்டம். 2 வருஷம் ஒரு 10 நாளுக்குள்ள நமக்கு நினைவு இல்லாத ஒருத்தனுக்கு 2 வருஷம் கழிச்சு சிறைச்சாலையில இருக்கிற யோசேப்ப கர்த்தர் நினைவு கொடுக்குறாரு. எல்லாமே பாத்தீங்கன்னா கர்த்தருடைய திட்டம் மட்டும்தான். அப்போ 2 வருஷம் கழிச்சு இந்த மாதிரி நான் ஒரு கனவு கண்ட எனக்கு சிறைச்சாலையில இருக்கிற அந்த மகன் வந்து அந்த கனவுக்கு விடை சொன்னாங்க. அவரை கூட்டிட்டு வாங்கன்னு சொன்ன பிறகு யோசேப்ப கூட்டிட்டு வராங்க. யோசேப்ப கூட்டிட்டு வந்து அந்த கனவுகளுக்கு விடை சொல்லும் போது அந்த அந்த பார்வோன் ராஜா வந்து அவ்வளவு மகிழ்ச்சி அடைகிறாங்க. இந்த மாதிரி ஒரு சொப்பனத்துக்கு விடை சொல்ற ஒருத்தனை வந்து இதுக்கு முன்னாடி நான் வந்து பார்த்ததே இல்லை அப்படின்னு சொல்லி அவ்வளவு பாராட்டுறாங்க. இதுல பாத்தீங்கன்னா ஆதியாகமம் 39:3 எடுத்தவங்க வாசிங்க. சாரி, அது இல்ல, ஒரு நிமிஷம். கர்த்தர் அவனோடு இருக்கிறார் என்று, அவன் செய்கிற யாவையும் கர்த்தர் வாக்கிய பண்ணுகிறார் என்றும் அவன் எஜமான் கண்டு. ஓகே சிஸ்டர். அப்புறம் வந்து ஆதியாகமம் 41:39 ஆதியாகமம் 41:39 பின்பு பார்வோன் யோசேப்பை நோக்கி, தேவன் இவை எல்லாவற்றையும் உனக்கு வெளிப்படுத்தியிருக்கிறபடியால் உன்னை போல விவேகமும் ஞானமும் உள்ளவன் வேறொருவனும் இல்லை. இதுலயும் பாத்தீங்கன்னா கர்த்தருடைய கரம் கூடவே இருக்குது. யோசேப்ப யார் யார் பாக்குறாங்களோ அத்தனை பேரும் வந்து கர்த்தர் அவனோட இருக்கிறார்ன்ற ஒரு வார்த்தையை உறுதிப்படுத்துறாங்க. யோசேப்பு வந்து மனுஷ கண்கள்ல, ஏன்னா அவன் ஆரம்பத்துல இருந்தே பார்த்தது மனுஷ கண்கள்ல தயவு. ஆனா வந்து அவனை பாக்குற எல்லாருமே வந்து கர்த்தர் உன் கூட இருக்கிறார், உன்ன போல ஒரு விவேகி இல்ல, உன்ன போல ஒரு காரிய சித்தி இல்ல, உள்ளவன் இல்ல அப்படின்னு சொல்லி எல்லாரும் அவனை வாழ்த்துறாங்க. இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கர்த்தர் ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை யோசேப்புக்கு கொடுக்குறாரு. தொடர்ந்து வாசிங்க. ஆதியாகமம் 41:40, 40, 41, 42, 43, 44 நீ என் அரண்மனைக்கு அதிகாரியாய் இருப்பாய், என் வாக்கின்படியே என் ஜனங்கள் எல்லாரும் அடங்கி நடக்கப்படுவார்கள், சிங்காசனத்தில் மாத்திரம் உன்னிலும் நான் பெரியவனாய் இருப்பேன் என்றார். தொடர்ந்து வாசிங்க. பின்னும் பார்வோன் யோசேப்பை நோக்கி, பார், எகிப்து தேசம் முழுமைக்கும் உன்னை அதிகாரியாக்கினேன் என்று சொல்லி பார்வோன் தன் கையில் போட்டிருந்த தன் முத்திரை மோதிரத்தை கலற்றி அதை யோசேப்பின் கையில் போட்டு மெல்லிய வஸ்திரங்களை அவனுக்கு உடுத்தி பொன் சரப்பணிகளை அவன் கழுத்திலே தரித்து தன்னுடைய 2 ரதத்தின் மேல் அவனை ஏற்றி தொண்டனீட்டு பணியுங்கள் என்று அவனுக்கு முன்பாக கூறுவித்து எகிப்து தேசம் முழுமைக்கும் அவனை அதிகாரி ஆக்கினான். பின்பு பார்வோன் யோசேப்பை நோக்கி, நான் பார்வோனும் ஆனாலும் எகிப்து தேசத்தில் உள்ளவர்களில் ஒருவனும் உன் உத்தரவில்லாமல் தன் கையாவது தன் காலையாவது அசைக்க கூடாது என்றான். பாத்தீங்களா எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம். ஒருவேளை பான பாத்திரக்காரன் வந்து அப்போ போய் சொல்லியிருந்தா மற்ற ஒரு தீர்க்கதரிசியோ அல்லது மற்ற ஒரு சொப்பனங்களுக்கு விடை காணுகிற ஒருத்தங்களோட 10 ஒரு மனுஷனா ஒருவேளை யோசித்து இருந்திருக்கலாம். ஆனா வந்து கர்த்தருடைய திட்டம் இன்னும் அந்த தேசத்துக்கு அதிபதியா ஆக்கணும், இன்னும் யோசிப்ப உயர்த்தணுங்கிறதான் கர்த்தருடைய திட்டம். அதனாலதான் வந்து இன்னும் 2 வருஷம் அளவும் அந்த சிறைச்சாலையில யோசிப்ப அனுமதித்து அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம். அந்த தேசத்தா ராஜாவே வந்து எல்லா அதிகாரத்தையும் கொடுக்குறாரு. அது அரண்மனையிலையும் அதிகாரம், மக்கள் எல்லாரும் அவன் சொல்றதை கேட்கணும்னு சொல்லி இவ்வளவு பெரிய அற்புதத்தை வந்து கர்த்தர் யோசேப்புடைய வாழ்க்கையில செஞ்சிருக்கிறாங்க. இதை வந்து இஸ்ரேல் மக்களோட ஒப்பிட்டோம்னு சொன்னா இஸ்ரேல் மக்களும் வந்து பார்வோன் தேசத்துல அடிமையா இருக்கிறாங்க. கர்த்தருடைய சித்தம் வந்து தன்னுடைய ஜனங்கள் வந்து அடிமையா இருக்கிறது கர்த்தருக்கு ஒரு நாளும் பிடிக்காது. அதனால வந்து அந்த தேசத்துல இருந்து அந்த மக்களுக்கு பார்வோன் ராஜாவுக்கு அநேக வாதைகளை அந்த மக்களுக்கு வாதைகளை கொடுத்து தன்னுடைய மக்களை அங்க இருந்து கூட்டிட்டு வந்து வழியில எத்தனை அற்புதங்கள். அந்த மக்கள் வந்து மன்னாவை உணவு இல்லைன்னு கேட்டும் போது தேவர்கள் சாப்பிட்ற அந்த மன்னாவை கொடுத்தாங்க. கடல்ல இருந்து காடைகள் புறப்பட்டு வர செஞ்சாங்க. பகல்ல மேக தூணாகும், இரவில் அத்தனை தூணாகும். அவ்வளவுதான், இப்படி ஒரு நேசிக்கிற தேவன் யாருமே கிடையாது. எந்த ஒரு தேவமும் தன்னுடைய ஜனத்தை இவ்வளவு நேசிக்க மாட்டாங்க. ஒரு ஏதாவது ஒரு ஒரு நேர்ந்துகிட்டத செய்யலைன்னா கூட அந்த மக்களை வந்து தண்டிக்கிற தெய்வங்கள் எவ்வளவோ இருக்கு. அப்படிப்பட்ட தெய்வங்களுக்கு மத்தியில நம்முடைய தேவன் பாத்தீங்கன்னா எவ்வளவு இரக்கமான தேவன், அவ்வளவு நேசிக்கிற தேவன். அவர் சொல்றாரு, உன்னுடைய பேரை உள்ளங்கைகள்ல வரைந்து வைத்திருக்கிறேன்னு சொல்றாரு. அப்படிப்பட்ட தேவன் பாருங்க, நம்ம வந்து நமக்கு எதிராக ஒருவேளை நம்ம
பாக்குற சூழ்நிலைகள் வந்து நமக்கு கடினமா இருக்கலாம். இஸ்ரேல் மக்கள் வந்து முறுமுறுத்தாங்க இல்லையா, ஒவ்வொருமே அவங்க ஏதாவது ஒரு சின்ன பிரச்சனையை சந்திச்சாங்கன்னா உடனே கர்த்தர் மோசையை நோக்கி கர்த்தருக்கு எதிராக மோசைக்கு எதிர நோக்கி முறுமுறுப்பாங்க, என்னையே இப்படி பண்ணீங்க, எங்க நாங்க இவ்வளவு பாதிக்கப்படுறோமே, இவ்வளவு கஷ்டப்படுறோமே. அந்த மாதிரி மட்டும் நம்ம கர்த்தருடைய பிள்ளைகள் செய்யவே கூடாது, பொறுமையோட காத்திருக்கணும். யோசேப்பு வந்து எந்த இடத்துலயும் யாருக்கு எதிராக முறுமுறுக்கவே இல்லை, தன்னுடைய சகோதரர்களுக்கு எதிராகவோ அல்லது வந்து தன்னுடைய தகப்பனுக்கு எதிராகவோ அல்லது போத்திபாரின் மனைவியோ அல்லது தன்னை மறந்த பான பாத்திரக்காரனோ யாருக்கு எதிராகவும் யோசேப்பு முறுமுறுத்ததா எந்த இடத்துலயும் இல்லை. அவர் வந்து பொறுமையா யோசேப்பு காத்திருந்தார் கர்த்தருடைய வேலைக்காக. ஏற்ற வேலை வரும்போது கர்த்தரோட அவனுடைய சிறையிருப்பை மாற்றி அந்த தேசத்துக்கே வந்து ஒரு ராஜாவாக உயர்த்தி வைத்தார். அந்த தேசத்துல அவரு அந்த வசனம் சொல்லுது, கையையாவது காலையாவது கூட அசைக்க கூடாது. அப்ப எவ்வளவு பெரிய பவர் பாருங்க, அப்படி ஒரு வல்லமையான ஒரு பவர் வந்து அந்த தேசத்துல கொடுத்து தேவ பிள்ளையை கர்த்தரை உயர்த்தி வச்சிருக்கிறாரு அந்த தேசத்துல. அதே மாதிரிதான் இஸ்ரேல் மக்களும் அந்த அடிமைத்தனத்துல இருந்து அந்த ஒரு பாலும் தேனும் வடிகிற ஒரு கானான் தேசத்துக்கு கர்த்தர் கூட்டிட்டு போனாங்க. இப்போ கர்த்தருடைய திட்டம் என்னன்னு பாத்தீங்கன்னா, ரெண்டு டிஃப் இஸ்ரேல் மக்களை பார்க்கும் போதும் யோசேப்பை பார்க்கும் போதும் ரெண்டு வித்தியாசமான ஒரு திட்டமா இருக்குது. இஸ்ரேல் மக்களை வந்து பார்வோனின் தேசத்துல இருந்து தூக்கி எடுக்கிறாரு, வெளி தேசத்துக்கு கூட்டிட்டு போறாரு. ஆனா யோசேப்பை வந்து வெளி தேசத்துல இருந்து பார்வோனுடைய தேசத்துக்கு கூட்டிட்டு போறாரு. ரெண்டுமே வந்து வேற வேற திட்டம். இஸ்ரேல் மக்களுடையது வந்து அந்த தேசத்துல இருந்து வெளியில வந்து உயர்த்தப்படணுங்கிறது, யோசேப்புடைய திட்டம் வேற தேசத்துல இருந்து வந்து பார்வோன் தேசத்துல உயர்த்தப்படணுன்றது. இது மாதிரிதான் நம்ம ஒவ்வொருத்தருடைய ஈச் அண்ட் எவ்ரி பர்சன் வாழ்க்கையிலையும் வந்து தேவனுடைய திட்டம் வேற வேறையா இருக்கும். நம்ம கூட இருக்கிற ஒருத்தங்களுக்கு ஒரு அற்புதம் நடக்கும்போது அவங்களுக்கு நடந்துருச்சு எனக்கு நடக்கலையே அப்படின்னு நம்ம சொல்லவே கூடாது. ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் கர்த்தர் ஒவ்வொரு மாதிரியான திட்டத்தை வச்சிருப்பாங்க. அவங்க கடந்து போற பாதையில அவங்களுக்கு ஒரு திட்டம் கர்த்தர் கொடுத்திருப்பாங்க, கர்த்தருடைய சித்தம் ஒன்னா இருக்கும். நம்ம கடந்து போகிற பாதையில நம்மளை குறித்த ஒரு திட்டம் வந்து தேவ திட்டம் அவருடைய திட்டமா இருக்கலாம். ஒருத்தருடைய ஒருத்தர் கம்பேர் பண்ணி தேவ பாதத்துல முறுமுறுக்கவே கூடாது. நமக்கான திட்டத்தை நோக்கி தப்பா உங்க சித்தத்தை என் வாழ்க்கையில செய்யுங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஒவ்வொருத்தரும் ஜெபிக்கணும். பார்வோனின் ஆவிய போல ஒரு பிரச்சனைகள் நம்ம வாழ்க்கையில இருக்கலாம், செங்கடலை போல ஒரு அடைக்கப்பட்ட சூழ்நிலையா இருக்கலாம், அல்லது வந்து சிறைச்சாலை அனுபவமா இருக்கலாம். என்ன சூழ்நிலைகளா இருந்தாலும் நம்ம ஒண்ணதான் நினைக்கணும், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவனால எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டுன்ற வசனத்தை சொல்லணும். கர்த்தர் எனக்காக யுத்தம் பண்ணுவார்னு சொல்லணும். நம்முடைய பிரச்சனைகளை பார்த்து இதை நான் எப்படி சமாளிக்க போறேன், இதை நான் எப்படி ஃபேஸ் பண்ண போறேன், எனக்கு போய் இப்படி ஒரு பிரச்சனை வந்துருச்சு, என்னால இது முடியலையே அப்படின்னு நம்ம கலங்கவே கூடாது. வசனம் சொல்லுது, உங்க பிராணிக்கு மேலாக கர்த்தர் நம்மளை சோதிக்கவே மாட்டாங்க. நம்ம ஒரு பிரச்சனைகளை கடந்து போறோம் அப்படின்னா நம் கர்த்தருக்கு தெரியும், இந்த அளவுதான் இவங்களால தாங்கிக் கொள்ள முடியும்னு கர்த்தருக்கு தெரியும். அதனால வந்து நம்ம கர்த்தருக்கு எதிராக முறுமுறுக்காம தொடர்ந்து அவருடைய பாதத்துல அவருடைய சித்தம் என்னன்னு கேட்டு கர்த்தர் எனக்காக யுத்தம் பண்ணுவார்னு மட்டும் நம்ம சொல்லணும். பிரச்சனைகளை நம்ம தலைக்கு மேல போட்டுக்கவே கூடாது. வசனம் சொல்லுது, கவலைப்படுறதுனால உங்களில் யாரும் தங்களுடைய முழத்துல ஒரு மூலம் தங்களுடைய உயரத்துல ஒரு மூலம் கூடிவிட முடியாதுன்னு வசனம் சொல்லுது. அதனால வந்து நம்ம இப்படி ஆயிடுச்சு, இப்படி நடந்துருச்சு, என்ன பண்ண போறோம், எப்படி ஃபேஸ் பண்ண போறோம், இது எதை குறித்தும் கலங்காம இன்றைக்கு பார்த்த அந்த வசனத்தின்படி கர்த்தர் எனக்காக யுத்தம் பண்ணுவார் அப்படின்ற ஒரு வசனத்தை சொல்லி இந்த நாளை நம்ம தொடர்ந்து நடத்தலாம். தலைத்தாழ்த்து இந்த ஜபத்திற்காக, இந்த மெசேஜுக்காக நன்றி சொல்லி ஜபிக்கலாம். அன்பான இயேசுப்பா, தகப்பனே, அப்பா நீர் கொடுத்த இந்த மெசேஜுக்காக நன்றி ராஜா, நன்றி தகப்பனே. அப்பா நீங்க யாரிடம் என்ன பேச சித்தமா இருந்தீங்களோ தகப்பனே, அப்பா அவங்களுடைய இருதயத்துல தகப்பனே அந்த வார்த்தை செஞ்சதற்காக நன்றி ராஜா, நன்றி தகப்பனே. தொடர்ந்து தகப்பனே அப்பா எங்க சூழ்நிலைகளை கண்டு நாங்க கலங்காதபடிக்கு ராஜா, எங்களுடைய பிரச்சனைகளை கண்டு முறுமுறுக்காதபடிக்கு தகப்பனே அப்பா, எங்களுடைய வேலை வரும்போது என் தேவன் இந்த பிரச்சனைகள இருந்து எங்களை தூக்கி எடுப்பார், எங்களுடைய சூழ்நிலைகள் எல்லாம் மாற்றுவார் என்பதை உணர்ந்து தேவ பாதத்துல அமர்ந்திருக்க தகப்பனே எங்களை ஒவ்வொருத்தரையும் கர்த்தாவே நீங்க பக்குவப்படுத்துவதற்காக நன்றி அப்பா. கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென்.